அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை எழுதி இயக்கி அதுக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு எஸ் பாலச்சந்தர் அவர்கள் வாங்க இந்த கதைக்கு போகலாம் திடீர் பணக்காரனாகிவிட்ட ராஜாராம் மற்றும் பர்வதம் தம்பதிகளுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ராஜாராம் தன் நண்பனின் ஆலோசனைப்படி பிஸ்னஸ் ஒன்றை தொடங்கி பெரிதும் முன்னேறி தன் சொந்த உழைப்பினால் கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிட்டார் அவரது பிசினஸ் இப்போது பல கிளைகளாக வளர்ந்துவிட்டது ஆனால் ஆலோசனை வழங்கிய அவரது நண்பரோ இன்னமும் தனது வேலையில் சாதாரணமாகவே வாழ்ந்து வருகிறார் நண்பனின் மகன் கண்ணன் தற்போது சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்திருக்கிறான் ராஜாராம் தனது மூத்த மகள் ஜமுனாவை தனது நண்பனின் மகனுக்கு திருமணம் முடிக்க முன்னமே பேசி வைத்திருந்தார் ராஜாராமின் இந்த முடிவை அவரது மனைவி பர்வதம் இப்போது ஏற்கவில்லை தற்போதைய வசதிக்கு ஏற்றபடி யாராவது கோட்டீஸ்வர மாப்பிள்ளையே தங்களின் மகளுக்கு திருமணம் முடிக்க விரும்பினால் ராஜாராமின் மனைவி பர்வதம் இவர்களுக்கு மீனா என்ற ஐந்து வயது இளைய மகளும் இருக்கிறாள் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறாள் சுட்டி பொன்னான மீனா இவர்களது வீட்டில் மீரா என்ற ஒரு விதவை பெண் பல வருடங்களாக வேலை செய்து வருகிறாள் மீராவின் ஏழு வயது மகன் வேணுவையும் ராஜாராம் தான் தன் மகள் மீனா படிக்கும் பள்ளியிலேயே படிக்க வைத்து வருகிறார் ராஜாராமின் மூத்த மகள் பதினெட்டு வயதான ஜமுனாவோ தன் தந்தையின் நண்பரின் மகனான சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனையே திருமணம் செய்ய விரும்பினாள் இப்படி இருக்க ராஜாராம் தனக்கு முன்பு கொடுத்த வாக்கை மனதில் வைத்து கொண்டு அவரது மகள் ஜமுனாவை தன் மகன் கண்ணனுக்கு பெண் கேட்டு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார் ராஜாராமின் அந்த ஏழை நண்பர் ராஜாராமின் மனைவி பர்வதமோ ருத்ரதாண்டவமாடிவிட்டால் நண்பனின் ஏழ்மையை சுட்டிக்காட்டி அவரை அவமானப்படுத்தி பேசியதோடு நண்பரின் மனைவியையும் ஏளனமாக பேசி வீட்டை விட்டே விரட்டிவிட்டாள் பர்வதம் தாயின் அராஜகத்தையும் பணக்கார திமிரையும் ஜமுனாவால் தாங்க முடியவில்லை ஆனால் எதிர்த்து பேச முடியாமல் ஊமையாக அழுது ஜமுனா மனைவி பர்வதத்தை சமாளிக்க முடியாமல் ராஜாராமும் அடங்கிதான் போகிறார் இதற்கிடையில் குமார் என்ற ஒரு தொழிலதிபர் தனது பகட்டு மற்றும் ஆடம்பரத்தினால் பெரும் பணக்காரன் என்ற போர்வையில் வேஷம் போட்டு ஊருக்குள் சுற்றி வருகிறான் அவன் சுமதி என்ற ஒரு அனாதை பெண்ணை காதலித்து அவளுடன் திருமணம் முடிக்காமலேயே ரகசியமாக குடும்பமும் நடத்தி வருகிறான் அந்த குமார் குமாருக்கோ ஏகப்பட்ட கடன் அவனது தொழிலே முடங்கும் அபாயகரமான நிலைமையில் இருந்தது எனவே பணக்கார ராஜாராமின் அழகு மகள் ஜமுனாவை திருமணம் செய்ய விரும்பினான் குமார் வலிய சென்று பெண் கேட்டு ஜமுனாவை திருமணம் செய்து கொண்டு அதிக வரதட்சணையை வாங்கி தன் கடனை அடைக்க குமார் திட்டமிட்டு இருந்தான் அதற்கு இடைஞ்சலாக ரகசிய காதலி சுமதி என்று அவனது மனம் இப்போதே கணக்கு போட்டது தன் பணக்கார தோரணையுடன் படோபகாரமான காரில் ஸ்டைலாகச் சென்று ராஜாராமின் மகள் ஜமுனாவை பெண் கேட்கிறான் குமார் ராஜாராமின் பேராசை மனைவி பர்வதத்தை புகழ்ந்து பேசிய குமார் ஒரு வழியாக ஜமுனாவை திருமணம் செய்ய பேசி முடிவு எடுத்துவிட்டு வருகிறான் குமார் ஜமுனா திருமணம் விரைவில் நடக்கவிருந்தது பிடிவாத குணமுடைய பர்வதத்தின் முடிவை மாற்ற முடியாமல் அனைவருமே அடிபணிந்தனர் இதனை அறிந்து மனமுடைந்த சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனும் ஜமுனாவை மறக்க முயற்சி செய்தான் இப்போது குமாரின் காதலி சுமதிக்கு ஜமுனா குமாரின் திருமண செய்தி தெரிய வருகிறது சுமதி குமாரிடம் திருமணத்தை நிறுத்தச் சொல்லி முதலில் கெஞ்சி சண்டையிட்டாள் பிறகு தங்களின் இந்த ரகசிய காதலை பற்றி பெண் வீட்டாரிடம் சென்று சொல்லப்போவதாக மிரட்ட ஆரம்பிக்கிறாள் சுமதி தொல்லை தரும் சுமதியை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தான் குமார் சுமதியை தாஜா செய்து ஆசை வார்த்தைகள் சொல்லி மயக்கி தன் காரில் அழைத்து சென்றான் குமார் அனாதை பெண் சுமதியோ அவனை நம்பி அவனுடன் சென்றாள் இந்த நிலையில் ராஜாராம் பர்வதத்தின் இளைய மகள் மீனா மற்றும் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியின் மகன் வேணு அவர்கள் பள்ளியில் ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு அழைத்து சென்றனர் ஆடி பாடியபடி மீனாவும் வேணுவும் ஆசையாக பஸ்ஸில் பயணம் செய்து எக்ஸ்கர்ஷனில் சென்று கொண்டிருந்தனர் திடீரென்று பஸ் டயர் பஞ்சராகி பாதி வழியில் நின்றுவிட சிறுவர் சிறுமியரை அருகிலிருந்த பார்க்கில் விளையாட வைத்தனர் பள்ளி ஆசிரியர்கள் அப்படியே விளையாடியபடியே ஓடி ஆடியபடி இருந்த சிறுமி மீனாவும் சிறுவன் வேணுவும் ஓடி திரிகின்றனர் அப்போது அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் கார் ஒன்று நிறுத்தப்பட்டு இருந்தது அது குமாரின் கார்தான் குமார் தன் காதலி சுமதியை அங்கு வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டி இருந்தான் குமார் சுமதியை புகழ்ந்து பேசியபடியே அவளின் பின்புறமாக சென்று கையில் வைத்திருந்த மரத்தின் கிளையினால் சுமதியின் பின்னந்தலையில் ஓங்கி பலமுறை முறை அடிக்கிறான் அவள் வழியில் கத்தியபடி மயங்கி சுருண்டாள் இதை மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த சிறுவர்களான மீனாவும் வேணுவும் வாயை பொத்தியபடியே பயத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் குமார் மயங்கி விழுந்த தன் ரகசிய காதலி சுமதியின் உடலுடன் பெரிய கல்லை ஒன்றை கட்டி அருகிலிருந்த ஏரியில் போட்டுவிட்டான் அநியாயமாக சுமதி இறந்தே போனாள் உடனே குமார் அங்கிருந்து தன் காரில் புறப்பட்டு சென்றுவிட்டான் இதை பார்த்துவிட்ட மீனாவும் வேணுவும் மிரண்டு போயினர் தங்களின் வகுப்பு ஆசிரியரிடம் ஓடி வந்து சொல்ல தெரியாமல் குழந்தைகள் திணறி உளறினர் ஆசிரியருக்கு எதுவுமே புரியவில்லை டயர் சரியானதால் பிள்ளைகளை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதில் அவரது கவனம் இருந்தது வீட்டுக்கு வந்த சிறுவர்கள் மீனாவும் வேணுவும் அவர்களுக்குள் இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மாப்பிள்ளையாக போகும் குமார் திருமண பத்திரிகையை கொடுக்க வீட்டுக்கு வந்திருந்தான் அவனை பார்த்தவுடன் சிறுவர்களான மீனாவுக்கும் வேணுவுக்கும் பயம் தொற்றிக்கொண்டது குழந்தை மீனாவுக்கு தன் அக்கா ஜமுனாவை திருமணம் செய்ய இருப்பது அந்த கொடூர கொலைகாரன்தான் என்று இப்போது புரிந்துவிட்டது அக்கா ஜமுனாவிடம் சென்று சிறுவர்கள் இருவரும் நடந்ததை ஏதோ ஒரு கற்பனை காட்சியைப் போல விளக்க முற்படுகின்றனர் ஏற்கனவே சோகத்திலிருந்த ஜமுனாவோ குழந்தைகள் சொல்ல வருவதை காது கொடுத்து கேட்கவில்லை குழந்தைகள் இப்போது ஏமாற்றத்துடன் மீனாவின் அப்பாவான ராஜாராமிடம் சென்று அந்த கொலையை பற்றி விளக்க முயற்சி செய்து தோற்றே போயினர் ராஜாராம் இப்போது கல்யாண வேலையில் மும்முரமாக இருந்தார் கொலை அது இது என்று சொன்ன மீனாவை அவளது அம்மா பர்வதம் அடித்து விரட்டியதுடன் இதற்கெல்லாம் வேலைக்காரியின் மகன் வேணுவின் கற்பனைதான் காரணம் என்று வேணுமையும் அடிக்கிறாள் பர்வதம் யாருமே குழந்தைகள் சொன்னதை அந்த கொலையை பற்றி காது கொடுத்து முழுசாக கேட்கவும் இல்லை நம்பவும் இல்லை குழந்தை மீனாவுக்கு மேலும் பயம் வந்துவிட்டது எங்கே தன் அக்கா ஜமுனாவை திருமணம் செய்து கொண்டு அந்த குமார் அவளையும் கொன்று விடுவானோ என்று மீனா அஞ்சினாள் வேறு வழியின்றி சிறுவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தங்களுக்கு தெரிந்தவரான போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான கண்ணனிடம் நடந்ததை விளக்குகின்றனர் கண்ணனும் குழந்தைகள் பேச்சை விளையாட்டாக விட்டுவிடாமல் ஜமுனா திருமணம் செய்யவிருக்கும் குமாரை பற்றி அக்கறையுடன் சென்று அவரது நண்பர்களிடம் விசாரிக்கிறார் தன்னை பற்றி சப் இன்ஸ்பெக்டர் கண்ணன் வந்து விசாரித்ததை அறிந்து கொண்டான் குமார் கண்ணனின் மீது மேலதிகாரிகளிடம் சென்று புகார் அளிக்கிறான் குமார் பொறாமையினால் ஜமுனாவுடன் தனக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தை தடுக்க முயற்சி செய்கிறார் சப் இன்ஸ்பெக்டர் என்று குமார் கம்ப்ளைண்ட் செய்து விடுகிறான் சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனும் அந்த புகாருக்கு அஞ்சி அதன் பிறகு குமாரை பற்றி விசாரிப்பதை நிறுத்தி கொண்டார் திருமண நாளே நெருங்கிவிட்டது அக்கா ஜமுனாவின் திருமணத்தை நிறுத்த முடியாமல் திணறிய குழந்தைகளான மீனாவும் வேணுவும் கொலைகாரனிடமே சென்று தன் அக்கா ஜமுனாவை திருமணம் செய்யாமல் விட்டுவிடும்படி கெஞ்சி கேட்க செல்கின்றனர் அவனை தேடி விடியற்காலையில் திருமணம் திருமண கலாட்டாவில் குழந்தைகளை பெரியவர்கள் கவனிக்க மறந்தனர் மணமேடையில் ஜமுனா வந்து அமர்ந்தவுடன் குமார் தாலிகட்ட இருந்த நிலையில் சிறுவன் வேணு ஓடி வந்து தடுக்கிறான் மீனா இறந்துவிட்டால் ஓடிவாங்க ஓடிவாங்க என்று கூச்சலிட்டான் வேணு அனைவரும் சம்பித்தனர் திருமணம் நின்று போனது எங்கே மீனா என்று மீனாவை அனைவரும் தேட ஆரம்பித்தனர் மீனா ஏரியில் மூழ்கி என்று அவர்களை அழைத்து சென்றான் சிறுவன் வேணு சிறுவன் வேணு காண்பித்த ஏரியானது குமார் அன்று சுமதியைக் கொன்று கல்லை கட்டி போட்ட இடம்தான் நீச்சல் தெரிந்த அனைவருமே ஏரிக்குள் குதித்து குழந்தை மீனாவை தேட முயற்சித்தனர் உடன் வந்திருந்த குமாரோ விழிப்பிதுங்கி நின்றான் ஏரியில் இறந்த சுமதியின் உடல்தான் கிடைத்தது வேணுவின் வீட்டில்தான் குழந்தை மீனா இதுவரை யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டு மறைந்திருந்தாள் வேலைக்காரி மீரா குழந்தை மீனாவை தூக்கி கொண்டு போலீஸையும் அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்கு வந்துவிட்டாள் கொலைகாரன் குமார் இப்போது பிடிபடுகிறான் குழந்தைகளின் சாமர்த்தியத்தை அனைவருமே பாராட்டினர் நன்றி